வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்தில் வரைபட பயிற்சியினை பற்றி பார்க்கலாம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய வரைபட பயிற்சி புவியியல் பாடப்பிரிவில் அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிவமைப்பு. இந்த பாடத்தில் புத்தகத்தில் பின்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைபட பயிற்சி வினாவினை பற்றி பார்க்கலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ளது மலைத்தொடர்கள், ஆறுகள் மற்றும் பீடபூமிகள். இவற்றை கொடுக்கப்பட்டுள்ளது, இவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எப்போதுமே நாம் வரைபடத்தினை குறிக்கும் போது வலது ஓரத்தின் மேல் பகுதியில் வடக்கு என்று திசையினை நாம் குறிப்பிட வேண்டும். முதலில் நாம் பார்ப்பது மலைத்தொடர்கள். காரகோரம், லடாக், ஜாஸ்கர், ஆரவல்லி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இவற்றினை மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கலாம். காரகோரம், லடாக், ஜாஸ்கர், ஆரவல்லி, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அடுத்ததாக ஆறுகள், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இவற்றினை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நாம் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமினை நாம் மூன்றாக பிரிக்கலாம். அதில் மாளவ பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி, தக்கானா பீடபூமி. மீண்டும் ஒருமுறை, பீடபூமிகள் மாளவ பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி, தக்கானா பீடபூமி. இவைதான் நமக்கு புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள வரைபட பயிற்சிகள் ஆகும். நன்றி.